அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நவக்கிரகங்களில் செல்வ வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா நிச்சயம் அதற்கு சுக்கிரன் உதவி தேவைப்படுதுங்க. அதே போல் கர்ம வினை தீர்ந்து அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கணும்னா அதுக்கு சனி பகவானுடைய உதவி தேவைப்படுது. இப்படிப்பட்ட சனியும் சுக்கிரனும் சேர்ந்து பெயர்ச்சி ஆவதால் சடாஷ்டக யோகம் உருவாக போவதாக ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சடாஷ்டக யோகத்தால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 4 ராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட 24 நாட்களுக்கு கவனமாக இருக்கணுமா. இந்த சடாஷ்டக யோகம்னா என்ன, இதனால ஏன் இவங்க கவனமாக இருக்கணும், சனியும் சுக்கிரனும் அப்படி என்ன ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வீவர்ஸ், வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சனி சுக்கிரன் சடாஷ்டக யோகம். தற்போது சனி பகவான் மகர ராசியில் உள்ளார். அவர் வக்கர நகர்வில் தற்போது சஞ்சரித்து வருவது அனைவருக்கும் தெரியும். சுக்கிரன் கிரகம் கடகத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் 31 சுக்கிரன் கிரகம் கடக ராசியிலிருந்து விலகி சிம்ம ராசிக்குள் நுழைகிறது. இந்த நிலையில்தான் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து சடாஷ்டக யோகத்தை உண்டாக்குறாங்க. இந்த சடாஷ்டக யோகம் என்றால் சுக்கிரன் சனியிலிருந்து அஷ்டகமாகவும் சுக்கிரன் சனிக்கு 6 வீடுகள் தள்ளியும் இருப்பார் என்ற ஒரு பொருள் தான் ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 24 வரை சுக்கிரன் இந்த நிலையிலே தான் நீடிக்கவும் போகிறார். ஜோதிட சாஸ்திரப்படி அது மட்டும் இல்லாமல் பல ஜோதிடர்கள் கூறிய கூற்றுப்படி எந்த கிரகத்தின் சடாஷ்டக யோகமும் நல்லதாக கருதப்படவில்லை. சனி மற்றும் சுக்கிரனின் இந்த சடாஷ்டக யோகம் அசுபமானது என்று தான் சொல்ல முடிகிறது. ஆனால் இந்த நேரத்தில் குறிப்பாக 4 ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணுமா, அதுவும் 12 ராசியில் இந்த 4 ராசிக்காரங்க தான் எச்சரிக்கையாக இருக்கணுமா, அதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சடாஷ்டக யோகம் அசுபமாக இருக்கும் அப்படின்றது தான் விரிவாக இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். 2022 செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 24 வரை இந்த குறிப்பிட்ட 24 நாட்கள் தான் சனி சுக்கிரன் சேர்க்கை சடாஷ்டக யோகத்தை உருவாக்குது. இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசி பட்டியலில் முதலாவதாக இருப்பது ரிஷபராசி. சடாஷ்டக யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவுகள் மூடுங்க. இவர்கள் இந்த காலகட்டத்தில் சோம்பலை நிச்சயம் தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலில் பின்னடைவுகளை தான் சந்திப்பாங்க. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் பண விஷயத்திலும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். குடும்பத்தில் கூட ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் தொழில் மற்றும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள பல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 24 இறுதியில் தான் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். திறமைக்குடன் பணியாற்றி பாராட்டுகளையும் பெறுவீங்க. ஆனால் வேலைப்பழு அதிகமாக தான் இருக்கும். ஒரே மாதிரியான வேலை உங்களுக்கு சளிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் வருமானம் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும். ஒரு சிலர் வழக்கு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்பிருக்கு. ரிஷபராசி அன்பர்கள், ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் ஆரம்பம் அல்லது இறுதியில் அரசாங்க உத்தியோகம் கூட கிட்டலாம். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அதிக பணிகள், அதிக பொறுப்புகள் மற்றும் ஒரே மாதிரியான பணிகள் காரணமாக பதட்டமான சூழ்நிலையை எதிர்கொள்வார்கள். என்றாலும் திறமைக்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் மேலதிகாரிகள் மூலம் பெற முடியும். வங்கித்துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் துறையில் வெற்றியை பார்ப்பாங்க. பணியிடத்தில் காணப்படும் போட்டிகள் காரணமாக நீங்கள் பதட்டம் அடையும் வாய்ப்பும் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதனால் குடும்ப அமைதி கெடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. என்றாலும் அவர் உங்கள் மீது அக்கறை செலுத்துவார். ஒரு சிலரது வாழ்வில் வினை கூட ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த கால கடைசியில் குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லலாங்க. 2வது ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சடாஷ்டக யோகம் உடல் நல குறைவை தரும். விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளதால் இந்த காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்கள் ஓட்டும் போதும் எச்சரிக்கை தேவை. இது தவிர சர்க்கரை நோயாளிகள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தினமும் நடைப்பயிற்சி செய்வதை வழக்கமாக வச்சுக்கோங்க.
ஆனால் அரசு உத்தியோகத்தில் உள்ள உங்களின் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் உயர்வும் ஏற்படும். அப்படின்னாலும் பணி சுமை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இவ்வளவு கடினமாக உழைச்சாதான் இது கிடைக்குமான்னு நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு தான் உயர்வு இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கலாம். புதிய நட்பு மூலம் தொழில் முன்னேற்றத்திற்கு நல்ல ஆதாயங்களும் கிடைக்கலாம். காதல் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமணத்திற்கு காத்திருக்கும் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களின் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உடல் நலனில் அக்கறை தேவைப்படுது. தலைவலி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். முறையான உடற்பயிற்சியும் சத்தான உணவும் உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். துரித உணவு வகைகளை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாயாருக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். தாய் மற்றும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். பள்ளி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது என்பதால் கவனமாக பாடங்களை படிக்க வேண்டும். உயர்கல்விக்கு படிக்கும் மாணவர்களின் கவனிப்பு திறன் அதிகரிக்கலாம். அவர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பார்ப்பாங்க. அறிவியல் துறை சார்ந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. மூன்றாவது ராசி தனுசு ராசி. சனி சுக்கிரனின் சடாஷ்டக யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வை தடுக்கலாம். கசப்பான பேச்சால் அவர் பாதிக்கவும் படலாம். பணியிடத்தில் நீங்கள் எவ்வளவு கண்ணியமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு சிறந்ததுங்க. வியாபாரிகளும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குடும்ப சொத்து சம்பந்தமாக தகராறுகள் ஏற்படலாம். சண்டைகளை தவிர்ப்பதே நல்லதாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சை, அதாவது அதிகார தோரணை குறைத்து கொள்வது நல்லது. விட்டு கொடுத்து போவது மேலும் சிறந்ததாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது உடனடியாக சரியாக கொஞ்சம் காலதாமதமாகும். மெதுவாக நகர்ந்தாலும் மத்தியில் அவை சீராகிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் வெற்றி என கொண்டாடும் ஒரு காலகட்டம் இப்போது பிரகாசமாக இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு நிச்சயம் எந்த ஒரு கவலையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஜாதக கூட்டணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவாக இருக்கும்போது தொழில் வாழ்க்கை என இரண்டிலுமே கொஞ்சம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். உங்கள் வருமானமும் உயரலாம். நீங்கள் வெளியிடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களின் மூலம் ஆதாயத்தை காணலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலை பழு அப்படின்றது அளவுக்கு மீறிதான் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கலாம். ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் அரசியல் மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வேண்டுபவர்கள் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் செயல்திறன் மற்றும் நேரம் தவறாமை கண்டு மகிழ்வாங்க. பணியிடத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் அந்தஸ்தும் உயரலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு சுமூகமாக தாங்க மாறும். நீங்கள் சுதந்திரமாக செயல்படணுன்ற எண்ணம் அதிகமாக ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு சடாஷ்டக யோகம் திருமண வாழ்க்கையில் சிரமங்களை கொடுக்கும். குறிப்பாக அதிகம் பயணிக்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைக்கு நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம். இதனால் பெரும் சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடும். இதனை தவிர்க்க வேண்டும். காதல் ஜோடிகளுக்கு போதிய நேரம் காலம் கொடுக்காததால் பிரேக்கப் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்க. அமைதியையும் புரிதலையும் காட்ட வேண்டிய நேரம் இது. மனக்கசப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் பேச்சில் எச்சரிக்கையாக இருப்பதே உங்களுக்கு நல்லதாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சிறிது போராட்டத்தை தான் சந்திக்க வேண்டும். சில விஷயங்களை முடிப்பதற்கு காலதாமதமும் ஆகலாம். உங்கள் பணிகளை குறித்த காலத்திற்குள் உங்களால் முடிக்க இயலாமல் கூட போகலாம். உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கலாம். உங்களின் எதிர்பார்ப்புகளை உங்களால் நிறைவேற்றி தர இயலாமல் கூட போகலாம். உங்கள் மேலதிகாரிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவாங்க. அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்காது. ஒரு சில கும்பராசி அன்பர்கள் உத்தியோகம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் சில தடைகளை தான் சந்திப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நஷ்டம் அல்லது வழக்குகள் காரணமாக சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடலாம். வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் உத்தியோகத்தில் தடைகளையும் சவால்களையும் சந்திப்பீங்க. அதிக பணி சுமைகளும் இருக்கும். ஒரே மாதிரியான பணி காணப்படும். இதனால் உங்களால் ஆக்கப்பூர்வமாக செயல்பட இயலாத நிலை இருக்கும். நீங்கள் திட்டமிட்டபடி பணியாற்ற இயலாமல் கூட போகலாம். இளம் வயது கும்பராசி அன்பர்கள் காதல் வயப்பட வாய்ப்பு இருக்கு. அது நீடித்த காதலாக இருக்கும் வாய்ப்பும் இருக்குங்க. திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஈகோ காரணமாக
சில மோதல்கள் மற்றும் அவநம்பிக்கை எழலாம். வீட்டு கொடுத்து சென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் வராது. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.